திருப்பாவை ஏழாவது பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த ஏழாவது பாசுரத்திலே பாகவத ரசம், பாகவதர்களுடைய பெருமை அறிந்தும் அதை மறந்து அந்த அனுபவத்திலே உறங்கக்கூடிய ஒரு கோபிகையை எழுப்புகின்றார்கள். கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன், அதாவது புல்லம் சிலம்பனகான்னு பொதுவாக பட்சிகள்லாம் கத்துறது அப்படின்னு சொல்லி முதல் இது ஆறாவது பாசுரத்தில் சொன்னான். இப்பொழுது பிரித்து ஆணை சாத்தன் அப்படின்னு சொல்லும். பட்சிகளுக்குள்ளே பரத்வாஜம், ஆணை சாத்தன்னா பரத்வாஜம்ங்கிற ஒரு பட்சி, அது காலையில் எழுந்திருக்கக்கூடிய பட்சியாக கத்துறதான். அப்படி பட்சிகள்லாம் சேர்ந்து கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. அந்த பட்சிகள்லாம் கலந்து பேசிக்கிறது இல்லையா, அந்த பேச்சரவம் கேட்கலையா உனக்கு அப்படிங்கிறான். அதாவது பம்பாசரஸில் பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பட்சிகள்லாம் உன்னோடு கலகலன்னு கலந்து பேசி சல்லாபம் பண்ணும் பொழுது பெருமாளுக்கு சீதாதேவியினுடைய ஞாபகம் வர அப்போ லக்ஷ்மண சுவாமிகிட்ட சொல்கிறாராம், நானும் சீதாதேவியும் பிரிந்திருக்கிறோம், ஆனால் இந்த பட்சிகள்லாம் உன்னோட ஒன்று சந்தோஷமாக சம்பாஷணை பண்ணுறதே லட்சுமணா, நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைத்து கண்ணீர் விடுகின்றார். அதுபோல் இங்கே தன்னுடைய தோழியை கூப்பிடுறாள் பேய் பண்ணே. அந்த பட்சிகள்லாம் சல்லாபம் பண்ணுற சத்தம் காதில் விழுந்தும் கூட கீச்சு கீச்சுன்னு அந்த பட்சிகள் கத்துறது இல்லையா, அது காதில் விழுந்தும் கூட நாமும் கண்ணனோடைய சேர்ந்து கூடியிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இல்லையா உனக்கு, அப்படி ஒரு தூக்கம் தூங்குறியே, எப்படி அருமையாக ஒரு நோன்பு 30 நாள் நமக்கு கிடச்சிருக்கு, கண்ணனையே நமக்கு காவலனாக வரும்பொழுது இது நல்ல நாளாக இருக்கும் பொழுது இப்படி தூங்கலாமா, பேய்ப்பண்ணே கிளம்புங்கிற. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, விடியற் காலையில் கோகுலத்தில் எல்லாரும் தயிர் கடைய ஆரம்பிச்சிடுவாராம். 4 மணிக்கெலாம் எழுந்துட்டு தயிர் கடைய ஆரம்பிச்சிடுவார். தயிர் கடையும் பொழுது சலசலன்னு சத்தம் கேட்கும். அப்போ அப்படி தயிர் கடையும் பொழுது கழுத்தில் போட்டுருக்கக்கூடிய அந்த சங்கிலி இருக்கு இல்லையா திருமங்கல்யம், அதோட காசு சேர்த்துன்ட்ருப்பான். அந்த காசும் திருமங்கல்யம் ஒன்றோடு சேர்ந்து அப்படி ஒரு சப்தம் கொடுக்கும். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து, அவள் ஒன்றோட அது ஒன்றோடன்று உரசி ஓசர உரசக்கூடிய சப்தம் கேட்கலையா. மேலும் சப்தத்தோடு நாம சங்கீர்த்தனம் மேலே அவள் பண்ணுறாளே. கோபிகைகள்லாம் என்ன வேலை செய்தாலும் எப்பொழுதும் நாம சங்கீர்த்தனம் செய்துண்டே தானே சொல்லிண்டே தானே செய்கிறான். தயிர் கடையும் பொழுதும் கூட கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்தா தாமோதர மாதவான்னு நாம சங்கீர்த்தனம் சொல்லிண்டே கடையிறாளே, அது கேட்கலையா உனக்கு. வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், காலையில் எழுந்துட்டனுமே அவள்லாம் என்ன செய்வாளோ, தலை நிறைய புஷ்பங்கள்லாம் வச்சுருவாள். தலையில் புஷ்பம் வச்சுட்டுருக்காளே, அந்த சுகந்தம் உனக்கு தெரியலையா, அது மூக்கில் படலையா. எழுந்திருங்கள். வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அந்த தைரரவம் கேட்கலையா உனக்கு, நீ தானே சொன்ன நாயக பெண் பிள்ளாய், நீ தானே எங்களுக்கெல்லாம் நாயகியாக இருக்கக்கூடிய, நீ தானே நேற்றுக்கு எல்லாரும் நோன்பு செய்யலாம் போவோம் அப்படின்னு சொல்லி எங்களை போக விட்டுட்டு நீ படுத்துட்டே இருக்கியே, எங்களுக்கெல்லாம் நாயகியாக இந்த கூட்டத்துக்கே தலைவியாக இருக்கக்கூடியவள், எங்கள் எல்லாரையும் சேர்த்து நீ தான் அழைச்சின்னு போகணும், நீ வந்தால் தான் நன்னாக இருக்கும், இல்லாது போனால் நன்னாக இருக்காது, நீ வா அப்படின்னு சொல்லி அந்த தோழி எழுப்பிறாள். நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ.
எம்பெருமானாக இருக்கக்கூடிய நாராயணனே இப்படி கிருஷ்ணராக வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் இல்லையா? அப்படி நாரகா அயனம் எஸ்எஸ்ஹா அப்படின்னு எல்லாத்திற்கும் மூலமாக வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனை சொல்லக்கூடியது. சர்வஸ்மாத் பரனாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் தன்னை தாழ விட்டு அப்படி கண்ணனாக பிறந்தபடி கண்ணுக்கு தோன்றும்படியாக அப்படி வந்து அவதாரம் பண்ணியிருக்காரே. நாராயணன் அப்படிங்கிறது அவனுடைய வாத்சல்யத்தை சொல்கிறது, எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை சொல்லக்கூடிய திருநாமம். மூர்த்தி அப்படிங்கிறது அவனுடைய எம்பெருமானுடைய சௌசல்யத்தை சொல்லக்கூடிய திருநாமம். கேசவன் அப்படிங்கிறது அடியார்களின் விரோதிகளை போக்கும் தன்மையை அப்படியெல்லாம் தன்மையை உடைய திருநாமம். இப்படியெல்லாம் நாமங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோமே. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இப்படி நாங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணியும் நீ இப்படி படுத்துட்டு இருக்கலாமா? கேசவனை பாடவும், கேசவனை பாடவும்னா கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணினதுனாலே எம்பெருமான் கண்ணனுக்கு கேசவன் அப்படிங்கிறது ஒரு திருநாமம். கேசின்னு ஒரு அசுரனை கம்சன் அனுப்பிக்கிறான் கண்ணனை போய் கொண்டுட்டுவான்னு சொல்லி. பல பேர்கள் போய் போய் திரும்பி யாரும் வர்றதே கிடையாது. பூதனை போயிட்டா, சகடாசுரன் போயிட்டான், திருநாவர்தன் போயிட்டான். இந்த கேசிங்கிற அசுரன் என்ன செய்கிறானா, குதிரை ரூபத்தை எடுத்துன்னு வரான். கேசரம்னா பிடரிமயிர், அப்படி நிறையா கேசம் இருப்பதுனாலே அந்த குதிரைக்கு கேசி அப்படின்னு பேர். ஒன்று ஒரு யோக்கியதாக தான் இருக்கும், ஒன்று கடிக்கும் இல்லைன்னா பின்னாடி காலால் ஒதுங்கும். ஆனால் குதிரைக்கு ரெண்டு யோக்கியதையும் இருக்குமா, முன்னாடி வந்தால் கடிச்சிடுமா, பின்னாடி போனால் காலால் எத்திடுமா. அதனாலே தான் பிளான் போட்டு குதிரை ரூபத்தை எடுத்துட்டு கண்ணன் இடத்துல வரான். முன்னாடி வந்தால் கடிச்சிடுவோம், பின்னாடி வந்தால் உதச்சிடுவோம் அப்படின்னு துள்ளுறதான் இந்த குதிரை. கோகுலத்தில் புகுந்துண்டு ஹா ஹான்னு வாயை பிளந்துண்டு நெருப்பை கக்கிறது, துள்ளி அடிக்கிறது, எல்லாரையும் உதைக்கிறது. ஜனங்கள்லாம் ஓடி அடிச்சுட்டு போய் கோவிந்தனை எம்பெருமானை பாலகோபாலனை சரணமடைகிறார்கள். உடனே நம்ம பாலகோபாலன் ஆஸ்போடனம் தட்டிண்டு அப்படி வந்து என்ன ஆக போகிறதோன்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அதனுடைய பிடரிமயிரில் கையை ஏற்றி தட தரன்னு இழுத்து அதனுடைய உஷ்ணமான நெருப்பு பக்கிற வாய்க்குள்ள கையை விட்டு என்ன செய்கிறாராம், அப்படி நாக்கை அடிநாக்கு உள்பட கிள்ளி எடுத்தான். அந்த குதிரையை அப்படி தான் இறந்து போயிடுத்து, வதமாயிடுத்து, செத்து போயிடுத்து. யமுனையில் போய் கையலம்பின்றான். அதனால தான் அதற்கு கேசி காட் அப்படின்னு பெயர். புண்ணிய தீர்த்தமாச்சு யமுனைக்கரையில். அந்த கேசவன் கேசிங்கிற அதுன அசுரனை வதம் செய்ததுனாலே கேசி அப்படிங்கிற திருநாமம். அப்போ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கேசவனை பாட வேண்டாமா, நீ உள்ள தாழ்ப்பா போட்டு இப்படி படுத்துட்டுருக்கே, நாங்கள்லாம் பணியில் வாசலில் வந்து நின்றுருக்கோமே, எழுந்திருக்க வேண்டாமா? தம் திருஷ்ட்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சச வீரர்களை ஏகஸ்டராமோ தர்மாத்மாவாக வதம் பண்ணிட்டு வரக்கூடிய ராமநம்பியை, வீரலட்சுமியை ஜொலிக்க வரக்கூடிய ராமநம்பியை வைதேகியானவள் அப்படி சந்தோஷத்தோடு ராமநம்பியை அப்படி சுற்றி வந்து நான்கு பக்கம் பர்த்தாரம் பரிஷத்வையே ராகவனை ஆலிங்கனம் பண்ணின்றாள்னு சொல்லப்படும். அப்படி ராமநம்பியை ஆலிங்கனம் பண்ணி கொண்ட பிராட்டியினுடைய கோஷ்டியை சேர்ந்தவளாக இருந்தும் நீ கேட்டே கிடத்தியோ, பேசாமல் இருக்கிறது என்ன? ஜனகராஜனுடைய திருமகளைப் போல நாமும் கிருஷ்ணனுடைய நீராட்டம் பண்ண வேண்டாமா? நீ அப்படி எழுந்திருந்து வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவளை அழைக்கிறாள். பேய்ப்பண்ணே அப்படிங்கிறா, அடுத்து நாயக பெண் பிள்ளைங்கிறா, கடைசியில் தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய். அப்படி தேஜஸோடு இருக்கக்கூடியவளே, உன்னுடைய சேஷத்வ ஞானத்தினாலே உண்டாயிருக்கும் தேஜஸை நாங்கள்லாம் அனுபவிக்கும்படியாக நீ எழுந்து வந்து கதவை திறப்பாயாக அப்படிங்கிறார்கள். அப்படின்னு இந்த தோழியை எழுப்புகின்றார்கள். சேஷத்துவம் அப்படின்னு சொன்னால் மன்மனா மவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணக. பகவான் கீதையில் சொல்கிறார், என்னுடன் உன்னுடைய மனத்தவே என்னை பஜனம் செய், என்னையே பக்தி செய், என்னையே கதியாக பற்று, அப்படி செய்வாயானால் என்னையே அடைவாய் அப்படின்னு சொல்கிறார்.
இதைத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் சொல்றா இல்லையா? தூ மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொல்றா. அப்படி அஞ்சாவது பாசுரத்தில் சொல்றா. இப்போ அப்படி செய்யும் பொழுது எப்படி செய்யணுங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்றாள். சேஷத்துவ ஞானத்தோடு கூட செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாள். அதாவது சேஷத்துவ ஞானம் அப்படின்னு நாம் எல்லாரும் பகவானுக்கு தாசன், அடிமைகள். பகவான் தான் நமக்கு சுவாமி. அப்போ அந்த சுவாமி தாசன் அப்படிங்கிறது ஒரு ஞானம் வேண்டும். இது பக்தன் பிரபன்னன் இருவருக்குமே வேண்டும். அப்படி தான் அந்த ஞானத்தோடு செய்யக்கூடிய சுவாமி தாச ஞானத்துனே செய்யக்கூடிய பூஜை தான் ஆராதனம். அதுதான் அவனுக்கு மிக உயர்ந்த கைங்கரியமாக சொல்லப்படுகிறது. இப்படி பகவான் தாஸ் பகவத்தாசிய ஞானம் பெற்றவனுக்கு தான் ஒரு தேஜஸ் உண்டா இல்லையா? சீதா பிராட்டியினுடைய தர்சனத்திற்கு முன்னாடி ஆஞ்ச ஆச்சாரிய சிரேஷ்டராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி தன்னை தூதோகம் ராமசிய தூதோகம் ராமசிய அப்படிங்கிற அதாவது ராம தூதன் அப்படின்னே சொல்லிட்டுருக்க. அடுத்து அசோகவனத்தில் வந்து பிராட்டியினுடைய கடாட்சம் பெற்ற பின்னாடி என்ன சொல்கிறார்? தாசோகம் கோஷலேந்திரசிய ராமதாசன் அப்படிங்கிறான். அந்த தாசன் ஞானம் வரும் இல்லையா? தாசிய ஞானம் வந்து பரமபதத்திலாம் ஒரு ஜீவனுக்கு பிரகாசிக்கும். இங்கே நமக்கு அந்த ஞானம் இருந்தும் பிரகாசிக்கிறது கிடையாது. பீஷ்மர், திருவடி, கோபிகைகள் சில மகான்களுக்கு தான் நிறையா பிரகாசிச்சிருக்கு. அப்போ இந்த தாசஸ்ய அப்படிங்கிற ஞானம் பெற்றவர் திருவடிக்கு ஆஞ்சன் ராமநம்பி தன்னுடைய திருமேனியே கிடச்சிருக்கு, ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் இல்லையா? கண்டேன் சீதையைன்னு சொல்லி சூடாமணியும் ராமநம்பின்ற கொடுத்து சேவிச்சுட்டு வினயத்தோட கை கட்டி இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து பெருமாள் நகுர்மி சதுர்ஷம் பிரியம்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணிக்கிற. அதே போல கோபியர்களுக்கும் அப்படித்தான் பகவத் பக்தி பண்ணுறதுனாலே எம்பெருமானே கத்தின்னு சொல்லி எம்பெருமானுடைய குண சேஷ்டிதங்கள் லீலைகள் வைபவங்களை எல்லாம் ஸ்மரணம் பண்ணி நாமசங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனாலே தன்மனஸ்கா ஸ்ததா லாபாக தத்விசேஷ்டா ஸ்ததாத்மிகாகனு சொல்லி எம்பெருமானே கதின்னு இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய நீராட்டம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிரு. இப்படி சேஷத்துவ ஞானத்தினாலே உண்டான தேஜஸ் உடையதாக இருக்கக்கூடிய ஒரு கோபியை இந்த பாட்டினாலே எழுப்புகிறார். அதனாலே தான் தேஷமுடையாய் திறவேலோரெம்பாவாய். நீ மாட்டு உள்தாழ்பால் போட்டுண்டு இருக்கியே, நாங்களாம் உங்காத்து கதவை திறந்துண்டு முடியும் வர முடியும், நீ தேசமுடையவள் தானே, நீ கதவை திறந்துண்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி எழுப்புகிறார்கள். இந்த ஏழாவது பாசுரத்தினாலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன்னாராயண்.